என்னவா முதல் பலசாலியா இருக்கலாம், ஆமா ஸ்லோவா இருக்கலாம், ஆனா யார் புத்திசாலியோ அவன் தான் இந்த ஒரு போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. முதல்ல என்னவா ஆமைய பிடிச்சிருச்சுங்க, ஆனா எப்படி தண்ணி கட்டிட்டு முதல்ல தப்பிச்சு ஓடுதுன்றத நீங்களே பாருங்க. ஒண்ணு ஒரே ஒரு குரங்கு தான் இருக்கியா, ஈஸி அமைச்சு தின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை வேட்டையாட போயிருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆள் இல்லைங்க பல பேர் பிடிச்சு வந்திருக்காங்க ஒரே ஒரு குரங்கு தம்பியா. அவன் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரிவன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, சிறுத்தையை வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு சிறுத்தையை வச்சிருக்காங்க. அந்த வீடியோ அந்த காமெடி நீங்களே பாருங்க. ஏன் சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா. இந்த விஷயம் நீங்க பாக்குறவங்களுக்கு ஒரு வியப்பை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும். எருமை மாடு வெர்சஸ் டைகர், இது ரெண்டுல இருந்து யார் பாஸ்டா ஓடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டைகர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டா ஓடும். ஒரு எருமை மாடை விரட்டிக்கிட்டு போதுங்க வேட்டையாடுறது கண்டியா புலி. ஆனா அந்த இவங்க அந்த சாக்குல வந்து தப்பிச்சு ஓடி இருக்கலாம் பண்றீங்க. ஆனா பன்றி தப்பிச்சு ஓடாம உடனே வேட்டையாடியே தீவண்டா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பா அங்கே நிக்க என்ன பண்ணுச்சுன்னா உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு புலி ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த டூவர் டைய வந்து பிளான் பண்ணி மேல இருந்து குதிச்சு அது என்ன பண்ணுச்சுன்றது நீங்களே பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளோட வியூவர்ஸுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, குரங்கு மட்டும் இங்க பாத்தீங்கன்னா சீபிடாங்க, ரெண்டு லப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெப்ப குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி விரட்டுதுன்றத நீங்களே பாருங்க. குரங்கு ரெண்டு சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா பதுங்கி பதுங்கி போயிருக்காங்க, யார வேட்டையாட, வரிக்குதிரை வேட்டையாட. இந்த பிளான தெரிஞ்ச வரிக்குதிரை வந்து என்ன பண்ணுதுன்றத நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு புரியும்.